இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாரதி கண்ணம்மா சீசன் 2 சீரியல்ல ஸோ அங்க இங்கன்னு வந்து குழந்தைகள்லாம் வச்சு சூப்பரா கியூட்டா ஒரு விஷயத்தை எடுத்து காமிச்சாங்க. என்ன அப்படின்னா வந்து கண்ணம்மாவோட வாழ்க்கையில எப்படி வந்து இப்ப பாரதியோட வாழ்க்கையில இருக்கவங்கலாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க. தன்னுடைய அம்மா வந்து ரொம்ப பாசமா இருக்க, அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆளா இருக்க, இதுல வெண்பாவும் விஜயும் அப்பவே வந்து மோசமான ஆட்களாக தான் இருக்காங்க. இதுல மது கூடவே வந்து கண்ணம்மாவுக்கு ஒரு அக்கா அப்படின்னு நமக்கே ஒரு அக்கா தம்பின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த சமயத்துல கண்ணம்மாவை போட்டு அடி அடி அடினு சொல்லிட்டு வெண்பா போட்ட பழியால அடி வாங்கிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடிட்டாங்களா, இல்ல இந்த மாதிரி அடிக்கடி நடக்குதுங்கிறதுனால அவங்க அம்மாவே வேற எங்காச்சும் அனுப்பி விட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா வந்து எப்படி கண்ணம்மா இருப்பாங்க, கண்ணம்மா இத்தனை வருஷமா எப்படி இருந்தாங்கிறது வீட்டுல யாருக்குமே தெரியாது. இப்ப புது ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா வந்து சாப்பிடறதுக்கு ஹோட்டலில் நிப்பாட்டுறாங்க, அந்த ரவுடிகள் எல்லாம் துரத்திட்டு வேற வராங்க. நான் வந்து கைவிடப்பட்டவங்களுக்கு தான் இன்னொரு கைவிடப்பட்டவங்களோட அருமை தெரியும், அதனாலதான் உங்களை என் உறவா ஏத்துக்கிறேன், நீ எங்க வீட்டுக்கு வாங்க, என் கூட நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா வந்து சித்ராவுக்கு வாக்குறுதி எல்லாம் கொடுத்து கூப்பிட்டு போக, அப்போ வந்து கண்ணம்மாவை தான் சித்திரான்னு நினச்சி கொலை செய்கிறதுக்கு ஆள் வந்துடுறாங்க. ஆள் வந்து அந்த ஆட்கள் வந்து அது ஃபைட் சீன்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஃபைட் சீனுக்கு நடுவுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கத்தியை வச்சு ஒரே சுருகா இவங்களை குத்தி கொலை பண்ணிடுறாங்க கண்ணம்மாவை. ஸோ பாரதி கண்ணம்மா சீசன் 2 எபிசோடு ஆரம்பித்து நாலாவது எபிசோட்லேயே சாரி சீசன் ஆரம்பித்து நாலாவது எபிசோட்லேயே வந்து கண்ணம்மா இறந்துடுறாங்க. இப்போ சித்ரா வந்து போலீஸ் நீ யார் யாருன்னு விசாரிக்கும் பொழுது அவங்க அம்மா வேற அங்கே வெயிட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு யார் இப்போ இவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, அதே சமயத்தில் நமக்கும் போகிறது ஒரு இடம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு என் பேர் கண்ணம்மா அப்படின்னு இவங்க சொல்லிடுறாங்க. ஸோ சித்ரா கண்ணம்மாவாக மாறியாச்சு. ஆனால் சித்ராவுடைய பாஸ்ட் அவங்கள துரத்திட்டு வந்துகிட்டே இருக்க போகுது. அவங்க இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போனதுக்கப்புறம் பாரதி வெண்பான் எல்லாத்தையும் சந்திக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, சீசன் 2 ஆரம்பம் எப்படி இருக்குது, இதுக்கப்புறம் தான் கதையில் ட்விஸ்ட்டுகள்லாம் வரப்போதுங்கிறத பற்றியும் பாரதியும் கண்ணம்மாவும் சந்திக்க போகிற காட்சிகளுக்கு எந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்ப்பு வச்சுருக்கீங்கிறதையும் சொல்லுங்கள்.